எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நல்விருந்து. நாம் இன்னைக்கு வந்து நெஞ்சு எலும்பு, சுத்து கொழுப்பு, ஈரல் எல்லாம் கலந்து போட்டு ஒரு பெரட்டல் செய்ய போகிறோம். இது எல்லாம் சேர்ந்த கலவை கறி 3/4 கிலோ அளவு இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். எண்ணெய் 1 கிண்ணம் அளவு, பட்டை 2, ஏலக்காய் 1, கிராம்பு 1/4, வெங்காயம் 1/4 வெங்காயம், பெரிய வெங்காயம் இப்போ பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தேவையான அளவு. இது அரைக்கிறதுக்கு பூண்டு வந்து பெரிய கட்டியாக 1, இஞ்சி பெரிய துண்டு 1. இது மட்டும்தான் அரைக்க போகிறோம். இதெல்லாம் சும்மாவே அப்படியே தாளிக்க போகிறோம். தேவையான மசாலா பொருட்கள்: மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. நம்ம இந்த பெரட்டலுக்கு வந்து அரைக்க வேண்டியது இந்த இஞ்சி பூண்டு மட்டும்தான். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு, இப்போ தாளிச்சிடலாம். ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அது கூடயே 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் பெரட்டெல்லாம் நல்லா வரும். ஆனால் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி வரும், ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி பண்ணணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக தான் இந்த அளவு வதங்கி வந்துடுச்சு. வாசம் நல்லா இருக்குது. இந்த வாசம் நல்லா வரும்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இது கொஞ்சம் வெட்டி தக்காளியாக இருக்குமா, அதனால் நல்லா உப்பு போட்டு கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி ஃபுல்லாக அப்படியே மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற மசாலாஸ் எல்லாம் போட்டு கறி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிறதுக்கு உப்பு போட்ட விட்டியே அதுக்கப்புறம் நல்லா ஈவனாக இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னாக்க அது நல்லா குழஞ்சிக்கும். அந்த மாதிரி குழஞ்சாதான் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், அது மாதிரி மூடி வச்ச உடனே தக்காளி நல்லா குழைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கெட்டி தக்காளி பிடிச்சமாக இருக்கும். இது அந்த ருசி கொண்டு வரணும்னா நாம் இந்த மாதிரி சில மெத்தட்லாம் செஞ்சு தான் ஆகணும். இப்போ மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு, வரமிளகாத்தூள். குக்கரில் மூடி வைக்கிறதுனால பெப்பரும் இப்பயே போட்டுடலாம். பெப்பர் தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், அது கூடயே 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கெல்லாம் தேவையான அளவு அவ்வளோதான். நல்லா பிறக்கி விட்டு அதுவும் சேர்ந்து இந்த மசாலாவும் இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதங்கணும். இது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கிடைக்குமா, அந்த கறியில் நல்ல குக்கரில் வேறு வைக்கிறோம்ல, அதனால நல்லா ஏறி டேஸ்ட் கிடைக்கும். ஈஸியாக செய்யலாம். நீங்கள் புதுசாக செய்கிறவங்க கூட இது வந்து எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காமல் ஈஸியாக செய்யலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலையே போட்டுடலாம். போட்டு இதையும் 2 வாரத்துக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வேக விட்டுக்கலாம். மசாலா வேகிறது 1/4 டம்ளர் அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா பிறட்டி விட்டு சுண்ட விடணும். சுண்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் கறி போட்டோம்னாக்க போட்டு அதையும் கொஞ்ச நேரம் பிரட்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த உப்பு, காரம், மசாலா எல்லாம் கறியில் ஏறி உப்பையே அதுக்கப்புறம் வெந்துச்சுன்னா நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கறி போட்டுக்கலாம். கறியும் போட்டு நல்லா பிரட்டி விட்ட ஊட்டி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருணுமா, விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊட்டி மூடி வச்சுட்டா நம்ம பிரட்டல் ரெடி. எல்லா கறியிலையும் படுற மாதிரி இது கொஞ்ச நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும்.
இது சில விஷயங்கள் வந்து இந்த கொழுப்பு இதெல்லாம் எப்படி சாப்பிடுறதுன்னு நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டு இதுக்கு தேவையான அளவு ரசம், நல்ல ரசம், மிளகு ரசம் அது மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் நான்வெஜ் சாப்பிட்றேன் இன்னைக்கு, ஏதோ ஒரு நல்ல உடற்பயிற்சி இருக்கிற மாதிரி நல்லா நடக்கணும், அந்த மாதிரிலாம் செய்யணும். சாப்பிடாமல் இருக்க முடியாது. சாப்பிட்றது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவையான அதில் எது கெடுதல் வராத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும். இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த மசாலா வழியை அது வேகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். கறி பாருங்கள், நல்ல மசாலா வழியே இவ்வளோ நேரம் இருந்தது. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விட்டுருக்குறேன், நல்லா கலந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பிரட்டலுங்கிறதுனால தண்ணி கறி முழுகிற அளவுக்கும் கம்மியாக இந்த அளவே போடும். இதுக்கு மேலே வச்சோம்னா அப்புறம் குழம்பு மாதிரி மேலே நிற்கும். இது கரெக்டான அளவு. மட்டனாக இருந்தாலும் நம்ம குக்கரில் தானே வைக்கிறோம், அதனால் இந்தளவு தண்ணி ஊற்றினோம்னாலே போதும். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு ரெண்டு கல் உப்பு மட்டும் போடலாம். சூப்பர், அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் விசில் விட்டுட்டோம். இப்போ விசில் அடங்கியிருக்கு, எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கறி உடையாத மாதிரி, ஏன்னா அஞ்சு விசில் விட்டுருக்கிறதுனால கறி உடஞ்சிரும். இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டு எடுத்துட்டோம்னாக்கா சூப்பராக இருக்குது. பாருங்கள் நீங்களே, கலரே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. குக்கர் மூடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வறுத்துட்டு இருந்தோம்னா சூப்பரான பிரட்டல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம், சப்பாத்தி பூரி எதுக்கு வேணா வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாசம் சும்மா கம கமன்னு அவ்வளோ அருமையாக வருது. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், அருமையான மட்டன் பிரட்டல் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தொட்டு விடுங்க. சமையலை ரசித்து செய்வோம், ருசித்து சாப்பிடுவோம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் நல்விருந்தில் சந்திப்போம். வணக்கம்.